தகவனே, பின்வரும் தொடர் வரிசைகளின் அடுத்த மூன்று உறுப்புகளை காண்க. தொடர் வரிசை ஏதாவது ஒரு விதியின் பிரகாரம் இந்த எண்கள் வந்து வரிசையா எழுதப்பட்டிருக்கு. என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப இங்க எட்டுன்னு இருக்குதா, எட்டு இத மூணால பெருக்கிறோம், இருபத்தி நாலு, கரெக்டா? அடுத்தது இருபத்தி நாலுன்னு இருக்குது. இருபத்தி நாலு எதால பெருக்கலாம், மூணால பெருக்கலாம். அப்ப என்ன வரும், இருபத்தி நாலு பெருக்கல் மூணு, நாமும் பன்னெண்டு மிச்சம் ஒன்னு, ரெண்டு மூணு ஆறு, ஆறு ஒன்னு ஏழு, எழுபத்தி ரெண்டு வந்துருச்சா. அடுத்தது அப்ப எழுபத்தி ரெண்டு பெருக்கல் மூணு, ரெண்டு மூணு ஆறு, ஏழு மூணு இருபத்தி ஒன்னு வந்துருச்சா ஆன்சர். அடுத்தது இருநூத்தி பதினாறு பெருக்கல் மூணு, ஆறு மூணு பதினெட்டு மிச்சம் ஒன்று, ஒரு மூணு மூணு, மூணு ஒன்று நாலு, ரெண்டு மூணு ஆறு. அடுத்தது அறுநூத்தி நாற்பத்தி எட்டு பெருக்கல் மூணு, எட்டு மூணு இருபத்தி நாலு மிச்சம் ரெண்டு, நாமு பன்னெண்டு, பன்னெண்டையும் ரெண்டையும் கூட்டினா பதினாலு மிச்சம் ஒன்று, ஆறு மூணு பதினெட்டு, பதினெட்டையும் ஒன்னையும் கூட்டினா பத்தொம்போது. என்ன கேட்டிருக்காங்க, அடுத்த மூன்று உறுப்புகள். அப்ப எழுதிக்க, அடுத்த மூன்று உறுப்புகள் கண்ணு. இந்த கணக்கெல்லாம் எல்லா குழந்தையாலையும் செய்ய முடியும், எந்த குழந்தையாலையும் செய்ய முடியாத போகவே முடியாது, கண்டிப்பா செய்ய முடியாது. அதனால கொஞ்சம் கவனமா பார்த்து கரெக்டா செய்ய, கரெக்டா புரிஞ்சுதா? அடுத்த கணக்கு அஞ்சா, அஞ்சுலேருந்து எந்த எண்ணை கழிச்சா ஒண்ணு வரும், நாலு என குறைஞ்சிருக்குது, புரியுதாடா கண்ணா? இது கூட்டுனா வரல, அதனால பெருக்கி பார்த்த எப்படி மிஸ் டக்குன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கணும். எட்டையும் எட்டையும் கூட்டணுமா இல்ல எட்டையும், அது மாதிரிலாம் வரல, பெருக்குனாதான் வந்துச்சு. இது கழிச்ச உடனே வந்துருச்சு ஆன்சர், ரொம்ப சிம்பிளா, ரைட்டா? அடுத்தது அப்ப என்னது, ஒன்னு மைனஸ் நாலு, குறிகள் மாறி வந்தா கழிக்கணும், நாலுலேருந்து ஒன்ன கழிச்சா மூணு, எந்த எண்ணிலிருந்து கழிக்கிறோமோ அந்த எண்ணினுடைய குறி தான் போடணும், அப்ப மைனஸ் மூணு. அடுத்தது மைனஸ் மூணு மைனஸ் நாலு, குறிகள் ஒரே மாதிரியாக வந்தால் கூட்டி அதே குறியை இட வேண்டும், அப்ப மைனஸ் ஏழு. குறி ஒரே மாதிரினா மைனஸ் குறி, கூட்டினா நாலை மூணையும் கூட்டினோம்னா ஏழு. அடுத்தது மைனஸ் ஏழு மைனஸ் நாலு, குறிகள் ஒரே மாதிரியாக வந்தால் கூட்டி அதே குறியை இட வேண்டும், கூட்டுங்க முத, ஏழை மூணு பத்து, பத்தொன்னு பதினொன்னு, கூட்டி அதே குறியை இட வேண்டும். இப்படி சொல்லி சொல்லி செய்யுங்க பாருங்க கண்ணு, மறக்கவே மறக்காது, மறக்கவே மறக்காது வாழ்நாள். அடுத்தது மைனஸ் பதினொன்னு மைனஸ் நாலு, குறிகள் ஒரே மாதிரியாக வந்தால் கூட்டி அதே குறியை இட வேண்டும், கூட்டியாச்சு பதினஞ்சு, அதே குறி என்னது மைனஸ். அப்ப எழுதிக்கலாமா அடுத்த மூன்று உறுப்புகள், இப்ப போட்டுக்கணும். எனவே தேர்ஃபோர் அடுத்த மூன்று உறுப்புகள் என்னென்ன, மைனஸ் ஏழு கமா மைனஸ் பதினொன்னு கமா மைனஸ் பதினஞ்சு, ஏன்னா மூணு உறுப்பு தான் கேட்கிறாங்க, புரிஞ்சுது அடிக்கண்ண? அடுத்தது அடிக்கண்ண, இதை நல்லா கவனிக்கணும். இது பார்த்த உடனே வர்க்க எண் அப்படின்றது தெரியுது, ரெண்டு ஸ்கொயர், மூணு ஸ்கொயர், பதினாறு ஸ்கொயர். ஆனா மேலே இருக்கிற நம்பருக்கு இதுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கண்ண. இங்க என்ன இருக்கு, ஒன்னா? அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம், இதை நான் மாத்தி எழுதி காட்டுறேன். ஒன்னு பை ஆக்சுவலா இங்க என்ன, ரெண்டு ஸ்கொயர்டா, ஆனா இந்த ஒன்னை இங்க தொடர்பு படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஒன்னு பிளஸ் ஒன்னு த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இங்க ரெண்டு, ரெண்டு பை இங்க மூணு ஸ்கொயர், அப்ப என்னடா கண்ணா, ரெண்டு பிளஸ் ஒன்னு த ஹோல் ஸ்கொயர். அப்ப ஒன்னு பிளஸ் ஒன்னு த ஹோல் ஸ்கொயர் என்னது, ரெண்டு ஸ்கொயர், இது என்னது மூணு ஸ்கொயர் கமா. அடுத்தது என்னது, மூணு, மூணுன்னா என்னது, மூணு பிளஸ் ஒன்னு த ஹோல் ஸ்கொயர், அப்ப நாலு ஸ்கொயர்.
அதாவது என்னன்னா மேல என்ன நம்பர் இருக்கோ அதனுடைய தொடரி. புரியுதா? மேல இருக்கிற நம்பரினுடைய தொடரியை நம்ம எழுதுறோம், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? அப்ப மூணா, மூணுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்? நாலு. அப்ப இதனுடைய தொடரி என்ன? ஒன்னா நாலு பிளஸ் ஒன்னு த ஹோல் ஸ்கொயர்னு போடும். ஆனா இது தேவையில்லை, டக்குனே போட்டலாம். நாலு பை அஞ்சு ஸ்கொயர், அதாவது நாலு பை இருபத்தி அஞ்சு. ரைட்டா? அடுத்தது என்ன வரும்? இங்க என்ன நம்பர் வருது? அஞ்சு. புரியுதா அடிக்கண்ணே? இங்க என்ன நம்பர் வருது அது அங்க வருது, ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு தான் வருது. அடுத்தது அஞ்சு, அதனுடைய தொடரி என்ன? கண்ணு, இந்த ஸ்டெப்பெல்லாம் புரிதலுக்காக மிஸ் போடுற. ஆக்சுவலா டைரக்டா போட்டலாம், தெரிஞ்சுட்டா இதெல்லாம் என்ன பண்ணிடலாம், நீங்க அப்படியே செகண்ட்ஸ்ல எழுதிடலாம். அஞ்சு பை ஆறு ஸ்கொயர். அப்ப என்ன அர்த்தம்? அஞ்சு பை முப்பத்தி ஆறு. அடுத்தது என்னது? ஆறு பை ஏழு ஸ்கொயர். ஆனா நமக்கு புரிதலுக்காக ஆறு பிளஸ் ஒன்னு த ஹோல் ஸ்கொயர். அப்ப எப்படி எழுதலாம்? ஆறு பை ஏழு ஸ்கொயர். அப்ப ஆறு பை நாற்பத்தி ஒன்பது. ரைட் அடிக்கணும். இதை பொதுவா எழுதணும் அப்படின்னா, பொது வடிவத்துல எழுதணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? an equal to n by n plus 1 the whole squared. பொது வடிவம், வேற ஒண்ணும் இல்லைங்க. மேல என்ன என்ன எழுதுறோமோ அதோட ஒன்ன கூட்டுறோம் அப்படின்னு அர்த்தம். சரியாடி கண்ணு, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு இதுதான் முக்கியம். அடுத்தது, therefore அடுத்த மூன்று உறுப்புகள், அடுத்த மூன்று உறுப்புகள் என்னென்ன? நாலு பை இருபத்தஞ்சு, அஞ்சு பை முப்பத்தாறு, ஆறு பை நாப்பத்தொன்பது. சரியாடா கண்ணா? புரியுதா? அதனால இது அப்படியே ரொம்ப இது பண்ணிட்டெல்லாம் இருக்கவே வேணாம், கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேணாம். நம்ம இந்த இடத்துல ஒன்றும் கிடையாது, பெருக்கி இருக்கிறாங்க மூணாள் என்னும் போது, நீ டக் டக்குன்னு பெருக்கி பெருக்கி இப்படி எல்லாம் ரொம்ப டூ மார்க்கா கேட்கும் போது ஸ்டெப்ஸ் கண்டிப்பா செய்யணும்டா கண்ணு. அது வந்து இந்த மூணு ஸ்டெப்பும் தான் அவங்க எதிர்பார்க்கறது. புரியுதுங்களா? இது மூணும் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ரைட்டா? அதுலயுமே ஸ்டெப்ஸ் வந்து இவ்வளவு விளக்கத்தோட இல்லை. இப்ப இது இதை இதை விட்டுட்டு இந்த ஸ்டெப்பை மட்டும் போட்டு போடுறதுனாலும் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. புரிஞ்சுதுங்களா? ஒன் மார்க் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஆன்சர் தான் வேணும். அதனால டூ மார்க்கா, ஒன் மார்க்கா, ஃபைவ் மார்க்கா, மார்க் எப்படி கேட்கிறாங்கன்றத பார்த்தா அதுக்கு ஏத்த மாதிரி செய்யும், வேற ஒன்றும் கிடையாது. புரியுது? அது மாதிரி ஆன்சர்ஸ் கண்டிப்பா எடுத்து எழுதணும், அடுத்த மூன்று உறுப்புகள் அப்படின்னு. ரொம்ப எழுத முடியல, டைம் ஆயிடுச்சு எக்ஸாம் ஆலன்னா உடனே இதை பாக்ஸ் போட்டுரு. நம்ம ஒன்று இது என்ன பண்ணிடு, பாக்ஸ் போட்டுரு. சரியாடா கண்ணா? புரியுதாடா?